ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் இன்ஜினியர் வீடியோஸ் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டேர் கேஸ் இருக்குங்க தெரியுங்களா அது வந்து ஸ்டீல் ஸ்டேர் கேஸும் இருக்கும் நம்ம வந்து ஸ்டேர் கேஸும் போடுவோம் காங்கிரீட் கேஸ் வந்து மேக்ஸிமம் எல்லா வீட்டிலையும் சரி எல்லா இடத்துலையும் போடுவோம் அதே மாதிரி ஸ்டீல் ஸ்டேர் கேஸும் வந்து கொஞ்சம் இடத்துல போடுறாங்க இது ரெண்டு வந்து எது வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் எது போட்டால் வந்து நல்லது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க பொதுவாகவே வந்து காங்கிரீட் ஸ்டேர் கேஸாக வந்து வீட்டில் அதிகமாக போடுவாங்க ஸோ அதனால் அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து டிசைன் பண்ணி எவ்வளோ லோடு விழுகுது அது எல்லாமே டிசைன் பண்ணி தான் வந்து நம்ம வந்து காங்கிரீட் ஸ்டேர் கேஸ் வந்து போடுவோம் அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஸ்டீல் ஸ்டேர் கேஸும் ஆனால் ஸ்டீல் ஸ்டேர் கேஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிசைன்லாம் பண்ண மாட்டாங்க ஒரு மீடியம் சைஸாக இல்லை ஹெவி சைஸ் வேணுமா அப்படின்ற மாதிரி பண்ணி வெல்டிங் வச்சு ஹே ஹேண்ட் ரைலிங் எல்லாமே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க ஓகேங்களா இதில் வந்து என்ன ஒரு இதுன்னு அப்படின்னா நீங்கள் வந்து சப்போஸ் அதிகமான வேறு வந்து ஸ்பீ ஸ்பீடாக ஏறும்போது என்னென்னா அந்த வைப்ரேஷன் வந்து வரும் இதே ஸ்டேர் கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வைப்ரேஷன் வந்து இருக்காது ஸ்டீல் ஸ்டேர் கேஸில் வந்து அந்த வைப்ரேஷன் வந்து இருக்கும் இப்போ இது ரெண்டுத்துக்குள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மக்கள் அதிகமாக கூடுற இடம் இருக்குன்னு தெரியுங்களா அதுக்கு வந்து இந்த இடம் இந்த ஸ்டே வந்து சூட்டபுளாக இல்லை அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக கான்கிரீட் ஸ்டேர்கேஸ் வந்து சூட்டபுளுங்க ஏன்னா வந்து அதை வந்து டிசைன் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க சப்போஸ் இப்போ மெட்ரோ ட்ரெயினாக இருக்கட்டும் இல்லை ஒரு மாலாக இருக்கட்டும் அங்கெல்லாமே வந்து மக்கள் வந்து அதிகமாக ஏறும்போது இறங்கும் போது அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணி பண்ணுவாங்க இதுவே வந்து ஸ்டீல் ஸ்டேர்கேஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து மேக்ஸிமம் வந்து ஒரே டைமில் அவ்வளோ பீப்புள் ஏறுறதுக்கு வந்து அது வந்து சூட் ஆகாதுங்க ஏன்னா அது வந்து எல்லாமே வெல்டிங் டைப்பு அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க ஸோ அதில் வந்து லூஸ் ஆகிறதுக்கு வந்து அதிகமாக சான்சஸ் இருக்கு நான் சொல்கிறது வந்து நம்ம வீட்டில் அந்த மாதிரி இடத்துல சொல்கிறேன் இதுவே வந்து சப்போஸ் இந்த திருப்பதி கோயில் எல்லாம் போனீங்கன்னா அங்கே வந்து மேக்சிமம் வந்து ஸ்டீலில் வந்து பண்ணியிருப்பாங்க அது எல்லாமே வந்து நட் அண்ட் போல்ட் டைப் அது எல்லாமே காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாகும் ஓகேங்களா நான் சொல்கிறது வந்து நார்மலாக நம்ம வந்து இந்த படிக்கட்டு வீட்டில் வந்து கட்டுவோம்னா அந்த படிக்கட்டை வந்து சொல்கிறேன் வேற ஒன்றும் கிடையாது அப்படி அதை ரெண்டுத்துலேயே கம்பேர் பண்ணும்போது என்ன கேட்டால் காங்கிரீட் செயற்கேஸ் வந்து கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு தான் சொல்லுவேன் அடுத்த லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது கான்க்ரீட் ஸ்டேர்கேஸ் வந்து கண்டிப்பாக வந்து அதிகங்க ஏன்னா வந்து பில்டிங் வந்து எவ்வளோ நாளைக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து காங்கிரீட் ஸ்டேஸ்க்கோட லைஃப் வந்து இருக்கும் இதுவே வந்து ஸ்டீல் ஸ்டேர் கேஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு ஃபைவ் டு டென் இயர்ஸ் வரைக்கும் அது வந்து மெயின்டெனன்ஸ் கரெக்டாக இருந்தால் வந்து வரும் அதுக்கு மேலே போ போச்சுன்னா அப்படின்னா கூட அந்த ஸ்டீல் எல்லாமே வந்து இதாகும் கொஞ்சம் து துருபிடிச்ச மாதிரி ஆகும் அது மாதிரி ஆகும் ஸோ ரெண்டுத்துலேயும் லைஃப் வந்து காங்கிரீட்டுக்கு வந்து அதிகம் அடுத்ததாக வந்து காஸ்ட் ஃபார் ஸ்டேர் கேஸ் ஓகேங்களா அதாவது எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு வந்து எவ்வளோ ஆகும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி தௌசண்ட் வரைக்கும் ஆகும்னு வச்சுக்கோங்க அதுக்கு மேலே வந்து மேக்ஸிமம் ஆகாது இதில் ரொம்ப ஹெவியாக நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் வந்து வரும் இதுவே வந்து காங்கிரீட் ஸ்டேர் கேஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து டாக் டாக்லெக்குடு அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒன் அண்ட் லா ஒன் அண்ட் ஆஃப் ஒன் லேக் டூ ஒன் அண்ட் ஆஃப் லாக்ஸ் குள்ளே வந்து நமக்கு வந்து வரும் அது வந்து நம்ம ஹைட்டு அது அதை பொறுத்து டிபெண்ட் ஆனது ஓகேங்களா அதாவது ரெண்டுத்துக்கும் உள்ள மேஜர் டிஃப்ரெண்ட் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபாயிலேருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் வந்து கா மேஜர் டிஃப்ரெண்ட் வந்து இருக்கு இதுதான் வந்து ரெண்டுக்குள்ள அந்த காஸ்ட் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் ஓகேங்களா மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்ட காங்கிரீட் ஸ்டேர் கேஸ்க்கு வந்து கண்டிப்பாக இருக்காது ஏன்னா பில்டிங்கை வந்து நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது காங்கிரீட் ஸ்டேர் கேஸ் வந்து பெயிண்ட் அடிக்கிறது அது மட்டும் தான் இருக்கும் இதுவே வந்து ஸ்டீல் ஸ்டேர் கேஸ்னால் கம்பல்சரியாக நீங்கள் சிக்ஸ் மந்த்ஸ் வந்து மெயின்டெனன்ஸ் இருக்கணும் ஏன்னா அந்த பெயிண்ட்டு அதை வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக க கரஞ்சிட்டு வர வர அது துருப்பிடிச்சி வந்து ரொம்ப வேமாவே வந்து பால் அடைஞ்சிரும் ஓகேங்களா அதனால் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டேர் கேஸ்க்கு வந்து மெயின்டனன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமே அதிகம்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட மெயின்டெனன்ஸ் வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் வரலாம் என்ன வந்து ரெட் ஆக்சைடு அடித்து அதுக்கப்புறம் பெயிண்ட் அடிக்கணும் ஓகேங்களா அதனால மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டேர் கேஸ்க்கு வந்து ஸ்டே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீ சாரி ஸ்டீல் ஸ்டேர் கேஸ்க்கு வந்து கண்டிப்பாக இருக்குதுன்னு தான் நான் சொல்றேன் இந்த வீடியோவில் வேற ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அது மாதிரி என்கிட்ட சேட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் வந்து சேட் பண்ணலாம் நான் உங்களுக்கு எனி டைம் வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு வந்து வில்லிங்காக இருக்கேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்